மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். சொந்த ஊரை விட்டு திமுக வேட்பாளர் கனிமொழி ஏன் தூத்துக்குடியில் போட்டியிடுகிறார் என அன்புமணி கேள்வி. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியை புறமுதுகிட்டு ஓடச் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியை திமுகவால் வெல்ல முடியாது என அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேச்சு. கோத்தகிரி அருகே கூட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட கரடி வனத்துறையினரை தாக்க முயன்றதால் பரபரப்பு. கூடலூர் அருகே பள்ளி ஆண்டு விழாவில் மலையாள மொழி பேசும் மாணவிகள் கோலாட்டம் ஆடி கொண்டாட்டம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பறிமுதல். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களில் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு நடுவும் தகவல். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். பொள்ளாச்சி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 560,000 ரூபாய் பறிமுதல். டெல்லியில் காகிதம் தயாரிக்கும் ஆலையில் பயங்கர தீ விபத்து, கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்புத்துறையினர் தீவிரம். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.